என்னப்பா பரிச்சையா? ஆமாப்பா. என்ன பரிச்சப்பா? குவார்டர்லி. எது குவார்டரா? கா பரிச்சப்பா. ஓ ஓ, நாளைக்கு என்ன படிச்ச? பிசிக்ஸ். இங்கிலீஷா? சயின்ஸ். இயற்பியல்பா. ஓ, நியூஸ் பார்க்க போறியாப்பா? டிவி ஆன் பண்ணவா? இல்ல இல்ல, வேணாம் வேணாம். நீ படி படி, நல்லா படி படி படி. கூட படிக்கிற பசங்கள்லாம் உன்னை இன்னும் புரோக்கர் மாதிரி தான் கூப்பிட்றீங்களா? ஆமாப்பா. அப்பா, நானே ஃபீல் பண்ணலை, நீ ஏன்பா ஃபீல் பண்ணுற? புரோக்கர்னு சொன்னால் அது ஒன்றும் கேவலம் இல்லைப்பா. இப்போ மில்லியன் கணக்காக டேர்ன் நடக்குது, எல்லா கம்பெனி புரோக்கர் கம்பெனி தான்ப்பா. ஓலா, ஊபர், ஸ்விக்கி, ஜொமேட்டோ இப்படி அடிக்கிட்டே போகலாம். நீ எனக்கு கெத்துப்பா. ராசா, நீ என்ன படிக்க நினைக்கிறியோ படுற, நான் உன்னைய படிக்க வைக்கிறேன். ஏங்க, அவன் டாக்டர் படிக்கணும்னு சொல்றான், உங்களால படிக்க வைக்க முடியுமா? ஏன் படிக்க வைக்க முடியாதா? நான் படிக்க வைக்கிறேன். வள்ளி, படிக்க வைங்க, படிக்க வைங்க, அதையும் பார்ப்போம். அப்பா, அதுக்கு லட்சக்கணக்காக செலவாகும்ப்பா. நீட் எக்ஸாம் பாஸ் ஆகி மெரிட்ல போனால் செலவு கம்மியாகும். ஆனால் ஃபெயில் ஆகிட்டா 50 லட்சம் கட்டினா தான் டப்பா காலையிலே சீட்டு கிடைக்கும். ஏண்டா, நீ தான் முதல் மார்க்லாம் வாங்குறீங்களடா, நீ பாஸ் ஆக மாட்டியா? பாஸ் ஆகிடுவேன். நான் நீட் கொஸ்டின் போனால் கான்ஃபிடெண்ட்டாக பாஸ் ஆகுவேன். டியூஷனா? டியூஷன் மாதிரி தான், ஆனால் 5 லட்சம் கிட்ட செலவாகும். 5 லட்சம் தானே, 4 ரெடி பண்ணுறேன்டா. வேணாம்ப்பா, நீ அட்டையா ஏதாவது முடிச்சு தானே காசை வாங்குவேன். அவன் அம்மா கிட்ட சண்டை போட்டுட்ருப்பானுங்க. டேய், 5 லட்சம் தானே, அப்பாவுக்கு 2-3 பெரிய மேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் எது முடிஞ்சாலும் 5 லட்சம் ரூபா கமிஷனே என் கைக்கு வரும். இப்படி தான் மாதம் சொல்லிகிட்டே இருக்க, அது சீக்கிரம் முடி. இப்போ நான் ஹோம்ஒர்க் முடிக்கணும். என்ன கடங்க வரப்போகுது? ஃபேன்சி கிஃப்ட்டு. சரி, வண்ணம் கட்ட சொல்லிட்டியா? எந்த அண்ணே? அடிங், எந்த அண்ணனா? ஏய், எந்த ஏரியாடா நீ? ஏய் கார்த்திக், சும்மா இரு, பொருளுகளை எடுத்து போகிறேன். பார்த்தா பப்பாளி மாதிரி இருக்கான், பயந்துட போகிறான். யாரா நீங்க பொருளுகள்னு இங்கே வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னது சீன் போடுறோமா? சீவிட்டு போயிட்டே இருப்போம் பார்த்துக்க. இந்த சீவு சீவியே வருஷ கணக்காகுது. ஏய் வாடா, ரொம்ப தான் தவளை காட்டிட்டு இருக்கான். அண்ணங்கிட்ட சொல்லி ஒரு காட்டு காட்டினாதான் இவெல்லாம் அடங்குவான். டேய், அண்ணன் பேரை சொல்லிட்டு போங்கடா, போலீஸ் ஸ்டேஷன் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். கிங்ஸ்லி அண்ணனும் சொல்லிப்பாரு, போலீஸ் ஸ்டேஷனே நடுங்கும். என்ன பேர்றா இது, கிங்ஸ்லி லசின்னு? முத அண்ணன் பேரை மாத்துங்கடா, ரொம்ப கேவலமா இருக்கு. 50 லட்சம் ரூபா செலவு பண்ணி கடையை திறக்கிறேன், நாம 2 லட்சம் ரூபா கேட்ட தர மாட்டாராமா? காசை கேட்டா போலீஸ் வேற போறேன்னு சொல்லுவானா? அவன் எப்படி கடையை திறக்கிறான்னு நான் பாக்குறேன். அண்ணே, அவன் நம்ம ஏரியாவே கிடையாதுனே, அதனால அவனுக்கு நம்மளை பத்தி தெரியல, அதனால அப்படி பேசியிருக்கானே. நீ மட்டும் ஒரு வாட்டி வந்து உன் முகத்தை காமிச்சேன்னு வை. அதனால பயந்துருவான்னு சொல்றிய? ஆமாண்ணே, அண்ணன் சொல்றேன். யாருன்னு கேக்குறானே? கிங்ஸ்லின்னு உன் பேரை சொன்னேன், என்னடா பேர் இது? லெஸ்ஸி ஈஸின்னு கிண்டல் பண்றானே, அவங்களை ஏதாவது பண்ணி ஆகணும்னே. பேசாம என் பேரை மாத்திருவோமா? ஆமாண்ணே, அவங்களை ஏதாவது பண்ணி ஆகணும்னே. அடி, அவனே ஒரு புள்ள பூச்சி, அவன்கிட்ட போய் ஒம்பு பண்ணிக்கிட்டு கடையை மட்டும் திறக்கட்டேன், மறுநாளே தூக்கிடுவான். அவனே அண்ணே. டேய் கடையடா, நைட்டோட நைட்டா போய் பொருளை தூக்கிடுவோம்டா. இந்த புரோக்கர் போய் எதுக்கிட்ட போறேன் அண்ணா? எனக்கு தெரிஞ்சு இவன் தானே, அவனை கடையை முடிச்சு கொடுத்துருப்பான், நமக்கு கமிஷன் தர வரான்னு நினைக்கிறேன். டேய்,
அவனாவது நமக்கு கமிஷன் தராதாவது. நம்மகிட்ட இருந்து ஏதாவது கறந்துட்டு போகாம இருந்தா சரித்தான். என்ன ராஜாண்ணா, என்ன இந்த பக்கம் உட்காருங்க. கிங்ஸ்லி, உன்னை பார்க்கத்தாப்பா வந்தேன். என் மகன் படிப்பு சம்மந்தமா ஒரு 5 லட்சம் ரூபா தேவைப்படுது. இப்ப கொடுத்தீங்கன்னா நான் ஏதாவது தகவல் சொல்லிட்டு அதை கழிச்சுக்கிறேன். மொத 20 லட்சம் ரூபா தேடுற மாதிரி ஒரு தகவலை சொல்லு, அப்புறம் 5 லட்சம் ரூபா கமிஷனை கேளு. ஒரு 2-3 மேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் வந்து சொல்றேன் கிங்ஸ்லி. கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க, கையோட வாங்கிட்டு போங்க. சரி கிங்ஸ்லி, நான் வரேன். என்னானே மேட்ரு, உன்னே வர சொன்னீங்க? சம்ம மேட்ரு. வடக்க கிளி ஒன்று அங்கே கை வச்சு இங்கே கை வச்சு ஒரு 60 லட்சம் ரூபா தேத்திருக்கு. இன்னும் ஒரு 20-30 சேர்ந்துச்சுன்னா கூண்டுக்கு போயிடலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் கரெக்டாக ஐடியா பண்ணி கொக்கியை போட்டால் மொத்தமாக தூக்கிடலாம். கிளி எப்படி, பலசாலியா? ஏ, தொத்த கிளிப்பா. நீ போய் பார்த்தீன்னு வச்சுக்க, பரிதாபப்பட்டு கையில் 10 ரூபா கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்ப. சரி, மேட்ரு கொடுங்க. ஏய், இல்லை வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும் பாரு. ஆமாம், இருக்கு. அதில் உன் நம்பர் சேரு. வாட்ஸ்அப்பில் குரூப் ஆரம்பித்து வளவிருக்கிறியா? கில்லாடியா நீ? ஏக்கு அப்புறம் பீன் கூட தெரியாமல் எப்படியா இப்படி செம்மையாக கலக்கிற? என் அனுபவம் அதுக்கு முன்னாடி உங்கள் படிப்பெல்லாம் போட்டி போட முடியாது தம்பி. சரி சரி, நாங்கள் தான் கூஸ் பம்ப் ஏற்றுறோம்னா நீ ஏன் உனக்கு ஏற்றிக்கிறாத? குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணு? திரைப்படம் தயாரிக்க இணை தயாரிப்பாளர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அதில் போடு. எங்கிட்ட 1 கோடி ரூபா இருக்கு, இன்னும் 1 கோடி ரூபா முதலீடு பண்ணுறதுக்கு ஆள் தேவைன்னு செய்தியை இங்கிலீஷில் போடு. கிளி தன்னால் வந்து மாட்டோம்ல. ஆ, அந்த கிளிக்கு ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும்தான் பேச தெரியும். நீ நல்லா பேசுவீல்ல? ஆல் லாங்குவேஜ் அத்துப்பிடி. அப்புறம் என்ன பாண்டி கலக்கு? டேய், கிளி சிக்கிடுச்சுடா. லைன்ல வரேன்னு சொல்லுது பாரு. ஹலோ, டு யூ நீட் ஃபைனான்ஸ் ஃபார் தி மூவி? நோ பையா, வி ஹேவ் எ ப்ரொடியூசர், ஹி இஸ் ஹேவிங் 1 crore rupees. ஓகே, இஃப் ஐ டூ அ இன்வெஸ்ட்மெண்ட் ஐ வில் கெட் த மணி இன் 3 days, இஸ் இட் ஓகே? ஐ வில் அரேஞ்ச் எ லிக்விட் கேஷ். ஓகே ஓகே, ஃபைன், ஐ டாக் டு மை பார்ட்னர் அண்ட் கெட் பேக் டு யூ பையா. ஓகே பையா. மாப்பிள்ள, நாம் படம் பண்ணுறதுக்கு வெளிநாட்டு கம்பெனி ஒன்று முதலீடு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கானுங்களாம். நம்மக்கிட்ட இருக்கிற லிக்விட் கேஷை எடுத்து அந்த கம்பெனி அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா 2-3 நாளுக்குள்ளே டபுள்லேருந்து 3x காசு வந்துருமாம்டா. ஓகே, அப்போ நம்ம லிக்விட் கேஷ் ரெடி பண்ணிட்டா மேட்ரு ஓகே. ப்ரோக்ராம் எப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்? நாம் ரெடினா அவனுக்கு ரெடி தான்டா, நாளைக்கே ரெடின்றானுங்கடா. நான் தான் பார்ட்னர்கிட்ட பேசிட்டு லைனுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். என்ன, லைனுக்கு போயிடலாமா? டன். 1 கோடி ரூபா, எந்த எவிடன்ஸும் கிடையாது. எல்லா சின்ன சின்ன பயலுக ரெண்டு தட்டு தட்டின்னு வச்சுக்க, கதறிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்கல்ல. கன்ஃபார்மா?
கன்ஃபார்ம் இல்லைன்னா நான் வருவா கிங்ஸ்லேயே. இங்கே பாரு, அட்வான்ஸாக எனக்கு ஒரு அஞ்சை கொடு, மேட்ரை முடிச்சுட்டு அப்புறமா ஒரு அஞ்சை கொடு. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. லொக்கேஷனு சின்ன பனிச்சேரி ரோடு, சாயந்தரம் 4 மணி. வரவா. ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி பார்க்க பரிதாபமாக தாண்டா இருக்கானுங்க. போகும்போது 10 ரூபா கொடுத்துட்டு போவோம். இந்த வடக்கனுங்க ஏமாத்துறதுக்குன்னே பிறந்திருக்கிறானுங்களாடா. எல்லா ரூட்லேயும் வந்து தமிழனா பார்த்து ஏமாத்துறாங்கடா. ப்ளடி சீட். நம்ம மட்டும் என்ன தங்க பிள்ளைங்களா? மேட்டர் சக்சஸ் பண்ணு. ஹாய் பையா. ஹாய். ஹாய் ப்ரோ. ஹாய் பையா. லிக்விட் கேஸ் ரெடியா? ஆப்கா லிக்விட் கேஸ் ரெடி ஹே. இட்ஸ் தேர் இன் த டிக்கி. பட் ஹவு கேன் ஐ பிலீவ் யூ பையா? வி ஆர் கிவிங் மணி டு ஒன் பார்ட்டி, 80 lakh. யூ சி. பையா, வாட் இஸ் திஸ்? வேர் இஸ் திஸ் லிக்விட் கேஷ்? திஸ் இஸ் த லிக்விட் கேஷ் பையா. வாட் இஸ் த ப்ராப்ளம்? திஸ் இஸ் 100% பியூர் லிக்விட் கேஷ் பையா. வி ஆர் ஃப்ரம் விஜிலன்ஸ் பையா. சார் 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 போடான்ற. அந்த மேட்டரை முடிச்சிட்டல. நல்ல கமிஷன்டா. நாளைக்கு அந்த ஒரிஜினல் பார்ட்டிக்கு தகவல் கொடுத்தல, அவங்க வேற கமிஷன் தருவாங்க. நீ நீட் ஏதோ படிக்கணும்னு சொன்னீங்களே, படுறா. புரோக்கர்னாலே கெத்துலப்பா. பின்ன அடிச்சா லக்கி பிரைஸ்ல. புரோக்கரு முடிச்சும் கொடுப்பான், போட்டும் கொடுப்பான்.